ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஒரு 1 வீக்கு முன்னாடியே வந்து நம்ம ஊரில் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அது அஃபீஷியலாக நம்ம நாட்டு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் அடுத்து April 30 வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட போகுது. இந்த லாக்டவுனில் வந்து யார் யார் வேலைக்கு போகலாம், யார் யார் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லேருந்து எது திறந்திருக்கும் எது திறந்திருக்காது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது கூடவே இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் அதாவது April 14 காலையில் 10 மணிக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் வந்து மோஸ்ட்டாக லாக்டவுன் வந்து நேஷன் வைடாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள்கிட்ட அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி தான் வந்து போகுங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது ரெண்டுக்கான முக்கியமான காரணம் என்ன, எதுக்கு இப்போ லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு எல்லாருமே வந்து பண பற்றாக்குறையில் தான் இருந்துட்டு இருக்கோம். நீங்கள் சேலரிடாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, பட் அன்றாட வருமானம் வந்து அது வந்து அம்பானியாக இருக்கட்டும் இல்லை ஆண்டிப்பட்டியில் இருக்கிற முருகேசனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து அன்றாட ஒரு ஒர்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா, அது எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான அடி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து எதுக்காக லாக்டவுன் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு இது உண்மையிலே தேவையா, நம்ம நாட்டில் மக்கள் வந்து எவ்வளோ பேர் வறுமைக்குள்ளே தள்ளப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். இது போக தமிழ்நாடு அரசு இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 97% மக்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இல்லை, தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு 97% ரேஷன் கார்டு இருக்கிற மக்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, உணவுப் பொருட்கள் வந்து மே மாதத்துக்கு நாங்கள் இன்னும் இலவசமாக கொடுப்போம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியா வந்து இல்லை தமிழ்நாடு வந்து நம்ம 3rd stageக்குள்ளே போயிடக்கூடாது, 2nd stageலேயே நம்ம இருந்துடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இதெல்லாம். 2nd stageனா என்ன? மொத்தம் இந்த கிருமிக்கு வந்து 4 stage இருக்குது. அந்த 4 stages என்னென்னங்கிறதுலேருந்தே நம்ம முதல்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். பட் அந்த கிருமிக்கு அந்த 4 stage என்ன, எதுக்காக தமிழ்நாடு பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தானே டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும், டெய்லி நீங்கள் பார்க்கவும் முடியும். ஒரு கிருமிக்கு வந்து 4 stage இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி தொற்று ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்களுக்கு போகிற கிருமி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிற கிருமியை வந்து 4 stage வந்து வகைப்படுத்துறாங்க. எந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கான முயற்சியில் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முதல் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிருமி வந்து வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்குள்ளே வர்றது, டிராவலர்ஸ் மூலியமாக இல்லை வந்து உள்ளுக்குள்ளே வர குட்ஸ் மூலியமாகவோ எப்படியோ வந்து ஒரு கிருமி நம்ம நாட்டிலே கிடையாது, வெளியே இருந்து உள்ளுக்குள்ளே வர்றது தான் வந்து 1st stage அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1st stage நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முத முதல்ல இந்த உஹானில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்த ஒரு விஷயம் கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து 1st stage. அப்போ தான் முதல்ல இந்தியாவில் வந்து இந்த கிருமி இருக்குதுங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுச்சு. 2nd stage என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கிருமி வந்து வந்தவங்க மூலியமாக வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு பரவும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதுதான் வந்து 2nd stage. இப்போ நம்ம எல்லாருமே இருந்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் தான் இருந்துட்டு இருக்கோம். 2nd stageல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்டேருந்து இந்த கிருமி ஒருத்தங்களுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது 2nd stage. அப்போ நம்ம வந்து இன்னும் கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். 3rd stage என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும் 2nd stageல தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எங்கேருந்து இந்த கிருமி ஒருத்தங்களுக்கு வந்திருக்குங்கிறத நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியுது. நம்ம ட்ரேஸ் பண்ண முடிகிற வரைக்கும் அவங்களை தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு வீட்டுக்கு அனுப்புறதுக்கான எல்லா பவரும் நம்மகிட்ட இருக்குது. அது வந்து ஒரு இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் தான் இருந்துட்டுருக்கோம், நல்ல இடத்துல தான் இருந்துட்டுருக்கோம் கம்பேர் டு மற்ற இடங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 3rd stage என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கிருமி வந்து பப்ளிக் அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்னா அது எங்கேருந்து யாருக்கு போச்சுன்னே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுன்னா, திடீர்னு ஒருத்தங்களுக்கு எங்கேருந்து வரும், திடீர்னு இன்னொருத்தங்களுக்கு வரும், யாருக்கிட்டேருந்து எங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு நம்மளுக்கு நேரம் கூட கிடையாது, பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதுதான் வந்து 3rd stage அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா இந்த ஸ்டேஜுக்கு இன்னும் போகலை, தமிழ்நாடும் இந்த ஸ்டேஜுக்கு இன்னும் போகலை. அண்ட் 4th stage முக்கியமான ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் வந்து எகிர ஆரம்பிச்சிருச்சு, கண்ட்ரோலே கிடையாது, கண்ணு கட்டின தூரத்துக்கு வந்து இது எங்கே முடியும் எப்படி முடியும்னு தெரியாமல் ஒரு நாடே ஸ்தம்பிச்சு போய் நினச்சுன்னா அதான் 4th stage. ஸோ இதுதான் வந்து மொத்தம் ஒரு கிருமியோட 4 stage. இப்போ வந்து இந்தியா வந்து 2nd stageல இருந்துட்டு இருக்கு. நம்ம 3rd stageக்கு போகக்கூடாது அப்படிங்கிறனா ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன்ல, இது நம்ம நாட்டில் நடந்துடக்கூடாதுனால், அது தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும் நடக்கக்கூடாதுனால், நாம லாக்டவுன் சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான கருத்து இதுதான். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 9000 cases மேலே வந்து இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 1000 cases மேலே இருக்குது. இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குது. இத்தனை ஸ்டேட் பிளஸ் யூனியன்
டெரிட்டரிஸ் வேறு இருக்குது. இத்தனை இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 9000 கேசஸ், அதில் வந்து 1000 கேசஸ் நம்ம ஊரில் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் நம்ம வந்து ஒரு தேர்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடாதுங்கிறதுல வந்து இன்னமுமே வந்து மும்முரமாக இருந்துட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டு சீஃப் மினிஸ்டர் இருக்கட்டும், நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருக்கிற எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 தேதி வரைக்கும் இன்னும் ஒரு 15 நாள் வந்து இந்த லாக்டவுன் தமிழ்நாட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த லாக்டவுன் அப்போ வந்து ஆல்ரெடி சில சட்டங்கள் இருக்குல்ல, இந்த காலையில் 6 மணிலேருந்து வந்து மத்தியானம் வரைக்கும் வந்து ஹோட்டல்ஸ் திறந்து வச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ இது கூட வந்து பேக்கரிஸும் திறந்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கப்ப நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரப்போ ஸ்டேட் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஃபண்டு கொடுக்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்துகிட்டு தமிழ்நாடா இருக்கட்டும் இல்லை எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும் எங்கள் ஊரில் இவ்வளோ பாதிப்பு இருக்குது, நீங்கள் எங்களுக்கு இன்னும் ஃபண்டு தாங்க, எங்கள் ஊரில் வந்து பணப்பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக கொடுக்காம ஒரு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து 900+ crores, மத்திய பிரதேஷ்க்கு 900+ crores, தமிழ்நாட்டுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் இருந்தால் தான் நம்மளால் சமாளிக்க முடியும்னு சொல்லியிருந்தப்போ இந்தியாவிலே 2வது அதிகமான கேசஸ் நம்ம கிட்ட தான் இருக்குது. உத்தரப்பிரதேஷோட மத்திய பிரதேஷோடலாம் நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட மணி எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 510 கோடி ரூபாய். கண்டிப்பாக இது வந்து ஒரு நம்ம கேட்டதில் வந்து பாதிக்கு பாதி அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும் எப்படி இதை மேனேஜ் பண்ணி கொண்டு போக போகிறாங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சேலஞ்சை எப்படி நம்ம ஊர் ஃபேஸ் பண்ணி வெளியே வராங்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டேட்டில் இந்த ஆல்ரெடி வந்து சிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்களுக்கு ஒரு கிருமி பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கே வந்து அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். தெரிய ஆரம்பிச்சாலும் வந்து நிறைய பேர் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் பயந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லை நிறைய பேர் எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் தமிழ்நாடு அப்படி கிடையாது, நிறைய பேர் வாலண்டியராக முன் வந்து எனக்கு சிம்டம்ஸ் இருக்கு நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மேபி இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், நம்ம ஊரில் வந்து நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறது, நம்மளுக்கு யார் யார் இருக்காங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மற்ற ஸ்டேட்லலாம் வந்து இது ஐடென்டிஃபை பண்ணாமலே இருந்தாங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனை. அது வெளியே வர ஆரம்பிக்கிறப்போ ரொம்பவே ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா இருக்கு, இவ்வளோ நம்பர்ஸோட உள்ளுக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இருக்கும். ஸோ தமிழ்நாடு வந்து அந்த ஒரு விதத்தில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவான நியூஸ் நான் உங்ககிட்ட இன்னும் அடிஷனலாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் வந்து அதிகமான நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்த இட்டாலியா இருக்கட்டும் ஸ்பெயினாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிறத பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டும் வந்து நம்பர்ஸே இல்லாதப்போ எடுத்த உடனே கேரளாவில் நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் கேரளாவில் ஏன் இவ்வளோ நம்பர்ஸ் அதிகமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ கேரளா வந்து அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, கர்வை வந்து பெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு இப்போ கர்வை வந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த கர்வை நம்ம கீழே பெண்ட் பண்ணணும்னால், இந்த கர்வை வந்து நம்ம வளைச்சு மறுபடியும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கம்மியாக்கணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், நம்ம பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ சொல்லிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் நம்ம ஊரில் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கிருமி வந்து பாதிக்கப்பட்டு ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற ஹெல்த் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல வார்டு பாயாக இருக்கட்டும், அங்கே பெருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கையை பணம் வச்சு இன்னொருத்தவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு போகிறாங்க தெரியுமா, நம்ம ஊரில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும்னு அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் நர்ஸு மேலே பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க இருந்துக்கிட்டு ஆல்ரெடி கிருமி அவங்களுக்கு இருக்குது, அவங்க பாசிட்டிவ் கேஸ், அவங்க வந்து அந்த அவங்க நர்ஸு மேலே துப்பியிருக்காங்க. இந்த மாதிரி கீழ்த்தனமாக சில பேர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் இவங்க போய் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சைக்கோத்தனமாக சில பேர் பிஹேவ் பண்ணுறதுனால ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி சில டாக்டர்ஸுக்கும் நர்சஸ்க்கும் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கிருமி இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்கவே தேவை. அவங்க வீட்டில் அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. அவங்களுக்கு நம்மளை விட அதிகமாக கண்டிப்பாக ஹெல்த்தை பற்றி தெரியும். பட் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி மக்களுக்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு போகிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் வந்து மே மாசத்துக்கான உணவுப் பொருட்கள், மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. இது போக 19 தேவையான மளிகை பொருட்கள் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வந்து கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 97% மக்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஓகே, பிளான்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் மக்களை போய் அடைஞ்சா நல்லா இருக்கும். இருந்தாலும் 1000 ரூபாய் வச்சுட்டு மாசக்கணக்காக எப்படி வந்து ஒரு தொழிலாளியோ இல்லை யாரா இருந்தாலுமே ஓட்ட முடியுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் ஓகே, கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. பட் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பணமாற்றம் வரப்போ, இந்த பணம் பரிமாற்றம் வரப்போ, அந்த அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு வரப்போ நடுவில் இருக்கிற 4 பேர் இருந்துகிட்டு இந்த நேரத்திலேயே வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடு, எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடு, 10 ரூபாய் கொடுன்னு
இந்த நேரத்தில் யாராவது பண்ணாங்கன்னா அது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றமாக இருக்கட்டும். அந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கிட்ட இருக்கிற அரசாங்க அதிகாரி அது யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அலர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டையும் நான் இந்த பர்சனலாக இந்த ரெக்வஸ்ட்டை வந்து நான் உங்ககிட்ட வீடியோவில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதுக்காக தான் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தோணும், ஏய் என்னடா நீ வந்து 1000 பேருங்கிறது வந்து இந்தியா லெவலில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான நம்பராக இருந்துட்டு இருக்கு, நீ வந்து இன்னமும் நம்ம எப்படி தேர்ட் ஸ்டேஜுக்கு போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த உலகத்திலே அதிகமான கேசஸ் எங்கே தெரியுமா இருந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவில் தான் இருந்துட்டு இருக்கு. அமெரிக்காவில் அதுவும் எங்கே தெரியுமா இருந்துட்டு இருக்கு, நியூயார்க்கில் இருந்துட்டு இருக்கு. நியூயார்க் அப்படிங்கிற இந்த ஒரு சிட்டி ஸ்டேட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் கொரோனானால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிறத விட நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, சைனாவில் மொத்தமாக பாதிக்கப்பட்ட மக்களை விட, இத்தாலியில் மொத்தமாக பாதிக்கப்பட்ட மக்களை விட, ஸ்பெயினில் மொத்தமாக பாதிக்கப்பட்ட மக்களை விட நியூயார்க் அப்படிங்கிற இந்த ஒரு சிட்டி ஸ்டேட்டில் மட்டுமே வந்து நம்பர்ஸ் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு இருக்கு. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம், கண்ணு கெட்டின தூரத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு நாடு ஸ்தம்பிச்சு போகிற நிலைமைக்கு போச்சுன்னா நம்ம மொத்த நாடே வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமா போகும். கரெக்டாக ஒரு டெவலப்டு கண்ட்ரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுனால் நம்ம வந்து இன்னொரு ஒரு 15 நாள் கஷ்டம் தான். எஸ் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்கோம், பட் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். என்னடா கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போகக்கூடாது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். கையை ஒரு நாளைக்கு 20 தடவாவது கழுவணும், சோப் போட்டு கழுவணும்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்காக ஒரு 5-6 வீடியோ நம்ம ரெகுலராக பேசிட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ஒரு சைடு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி இந்தியாவுக்கு இருக்கிறது, இல்லை ஏஷியாவில் இருக்கிற நிறைய நாடுகளுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா UAE அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய இடம். கரெக்டாக ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, பாகிஸ்தான்லேருந்து போவாங்க, பங்களாதேஷ்லேருந்து போவாங்க, ஸ்ரீலங்காலேருந்து போவாங்க. இப்போ அந்த நாடு என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் நாட்டில் வந்து வேலை பார்க்க வந்தவங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்கு திரும்பி போகணும்னு நினைக்கிறாங்க, இவங்களெல்லாம் வச்சு எங்களால் பார்க்க முடியல, ஒழுங்காக நாடுகள்லாம் வந்து இவங்களை கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. நிறைய நாடுகள் இருந்துக்கிட்டு எல்லா நாட்டிலுமே இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. எந்த நாடும் வந்து வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டு நம்ம ஆட்கள் வந்து முடிஞ்சளவு கூப்பிட்டு வந்தாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வரணுங்கிற ஒரு முடிவுக்கு போகாமல் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி பாகிஸ்தான் மாதிரி வந்து இன்னும் ஏழ்மையில் இருக்கிற நாடுகள். ஸோ இப்போ வந்து UAE என்ன புதுசாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை கூப்பிட்டு போக வேணாம், எங்கள் கிட்ட ஃப்ளைட் இருக்குது, நாங்கள் வந்து உங்களை இறக்கி அங்கே இருக்கிறவங்களை வந்து இறக்கி விட்டுட்டு வரோம், நீங்கள் அதுக்கு பெர்மிஷன் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் நிறைய நாடுகள் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ UAE என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மாதிரி ஏதாவது நாடு இருந்துக்கிட்டு உங்கள் நாட்டிலேருந்து வந்து எங்கள் நாட்டுக்கு வேலை பார்க்க வந்தவங்களை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கலன்னா, நீங்கள் எடுத்துக்கலைன்னா நாங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு எதிராக வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு வந்து UAE பேசுறது ஓகேடா அங்கே நாட்டில் இருக்கவன ஒன்று திரும்பி போக சொல்கிறான்னு நியாயம் இருந்தாலும், இன்னொரு சைடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அநியாயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே வேலை பார்க்குற ஒவ்வொருத்தனுமே வந்து அவன் நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டில் போய் வேலை பார்த்து அங்கே இருக்கிறவனுக்கு வந்து வேலை செஞ்சு, இப்போ UAE இல்லை எந்த நாடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அங்கே போய் வேலை பார்க்குறோம், அங்கே இருக்கிறவங்கள வெல்த் ஆக்குறோம், அங்கே டேக்ஸ் கட்டுறோம், அந்த நாடு முன்னேறுது, அந்த நாடு வந்து நம்மளை வச்சு நல்லா பணம் பார்க்குறாங்க, எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பட் அந்த நாட்டில் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ நீ மறுபடியும் உன் நாட்டுக்கு திரும்பி போகணும்னு சொல்கிறது வந்து ஒரு கரெக்டான விதம் கிடையாது, அது ரொம்பவே தவறான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் UAE இப்படி பிஹேவ் பண்றது கண்டிப்பா பூர்வத்தை உயர்த்துற ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம நாடு என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஸ்ட்ராண்ட் ஆன ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்தியாவில் வந்து ஸ்ட்ராண்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து விசா பீரியட் கொடுத்துருப்பாங்க. அந்த விசா பீரியட் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் இந்தியாவிலே இருக்கலாம், நீங்க வெளியே போகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியும் சில நாடுகள் இந்த மாதிரி இந்த நேரத்தில் மூர்க்கத்தனமா இருக்குது, இந்த நேரத்தில் வெளியே போகணும் சொல்றதுங்கன்னு கண்டிப்பா ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட இமீடியட்டாக வந்து கொண்டு வரணும்னு நினச்சிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ பணப்பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் அரசாங்கம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றது வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே கம்பேரிட்டிவ்லி கம்மியான நம்பர் அப்படின்னு தோணுது. நீங்கள் இதுக்கெல்லாம் ஆனால் சொல்யூஷன் என்ன கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட ஏதாவது தாட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. ஏதோ ஒரு நேரத்தில் எந்த கமெண்ட் யார் பார்ப்பாங்க, எங்கே போய் எது ரீச் ஆகும்னு நம்மளால சொல்லவே முடியாது. பட் நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு தாட்டை வந்து பாசிட்டிவான தாட்டை, ஒரு ப்ரொடக்டிவான தாட்டை வந்து நம்ம பதிவிடுறதுல தப்பே இல்லை. ஸோ தமிழ்நாடோட அரசாங்கத்தோட இந்த 30ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து எஸ்பெஷலி பணப்பற்றாக்குறை இருக்கவங்களுக்கு வந்து எப்படி சொல்யூஷன் கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் காலையில் 10 மணிக்கு பேசுறேன்னு சொல்றாரு. ஸோ அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சீக்கிரமா வந்து சேர்க்கிறேன். ஸோ நீங்க அதை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ பார்க்கறேன். டில் தென் பை, மதன் கோரி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், சியர்ஸ், ஹேவ் எ கிரேட் டே, கேர், பை, சியர்ஸ். ஹலோ எவ்ரிவன்.